Hi brothers and sisters, welcome to new video. இந்த வீடியோவில் வந்து மூணு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று 2022 சேலஞ்சில் உள்ள ஸ்டாக்ஸுடைய நிலைமை என்ன, எத்தனை ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், எவ்வளவு எத்தனை பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருக்குது, லாஸில் இருக்குது, அந்த விஷயங்களை பார்ப்போம். ரெண்டாவது நிஃப்டி, முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி முன்னாடி உள்ள விஷயங்களை வச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த நிஃப்டியுடைய நிலைமை என்ன, மேலே போகுமா கீழே போகுங்கிறது ரெண்டாவது பார்ப்போம். மூணாவது என்னுடைய போர்ட்ஃபோலியோ உள்ள ஸ்டாக்ஸுடைய ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸு நம்ம இப்போ பை பண்ணலாமா, பை பண்ணால் ப்ராஃபிட் இருக்குமா, அது எந்த இடத்துல சார்ட்டில் இருக்குங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து 2022 சேலஞ்சுடைய என்ன ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேங்கிறது பார்த்தோம்னா, அதாவது மொத்தம் 144 ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு நம்ம இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 54 ட்ரேட்ஸ் எடுத்துருக்கிறோம். 54 ட்ரேட்ஸ் எடுத்துருக்கேன். அந்த 54 ட்ரேட்ஸில் 16 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. BASF, அட்வான்ஸ் என்சைம், பாட்டா, ஐஆர்சிடிசி, எய்ச்சர் மோட்டார்ஸ், கான்காரு, கால்பால், பஜாஜ் கன்சூமர், நேஷனல் அலுமினியம், FSL, வோல்டாஸ், சிமெண்ட்ஸ், ஜாம்னாட்டா, டாடா கெமிக்கல்ஸ், டிமார்ட், பாட்டா, இதெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் ஏறிச்சின்னு சொன்னால் இன்னும் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காண்டி இருக்கோம். இப்போ மறுபடியும் BASF இருக்குது, அப்புறம் கால்பால் இருக்குது, அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது, டைட்டன் இருக்குது, அப்புறம் வந்து SRF இருக்குது. இப்படி இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் சைடு இருக்குது. மறுபடியும் இப்போது மார்க்கெட் மேலே போச்சுன்னு சொன்னால் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காண்டி இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மீடியாவில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அந்த அப்டேட்டை வந்து இது பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் போடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இப்போ வந்து இது பார்க்கலாம். இந்த இப்போ நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் அட்வான்ஸ் என்சைம் இருக்குது, அது வந்து 5% ப்ராஃபிட்டில் இருக்குது ரெண்டாவது ட்ரேடு. இப்போ மொத்தம் ஓவரால் வந்து -12% இருக்குது. ப்ராஃபிட் புக் பண்ணது 8.93% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். சிப்பில் உள்ளது வந்து ஐஆர்சிடிசி, டெக் மஹேந்திரா, ஐஜிஎல், இந்துஸ்தான் யூனிலிவர், ஹீரோமோட்டா, கான்கார், சிப்லா, BASF, பஜாஜ் ஆட்டோ, ஆஸ்ட்ரால், கோலிண்டியா, இதெல்லாம் சிப்பில் உள்ளது. சிப்பில் உள்ளது வந்து -5.37 இருக்குது. ஓவரால் வந்து -8.51 இருக்குது. இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து லைஃப் டைம் ஐ கிளிக் பண்ணிட்டு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு +25% மேலே போயிடும். அது கால்குலேஷன் எனக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ உள்ள ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா, அட்வான்ஸ் என்சைம், பஜாஜ் கன்சியூமர்ஸ், BASF, பாட்டா, கோல்பால், கான்கார், NIIT, டிமார்ட்டு, எய்ச்சர் மோட்டார்ஸ், FSL, இந்துஸ்தான் யூனிலிவர், ஐஜிஎல், டைட்டான், ஐஆர்சிடிசி, TCS, NDTV, ஒபராய், நாராயண் அத்தாலயா, மிஸ்ரா இண்டெக்ஸ், KEA, NMDC, ஆப்பிள், SRF, இதெல்லாம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த முக்கியமான ஸ்டாக்ஸில் நம்ம பை பண்ணலாமாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டியுடைய ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதான் நிஃப்டியுடைய இது. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு போ மாற்றிக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன், எஸ். இப்போ இந்த இடத்துல வரும்போது நான் சொன்னேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிஃப்டி மேலே தான் போகும்னு சொல்லிட்டு பல சார்ட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரியே மார்க்கெட் கீழே ரொம்ப இது பண்ணிவிட்டு இப்போ வந்து மார்க்கெட் மேலே போகிற சூழ்நிலை தான் இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்டா, இப்போ பாருங்கள், SGX நிஃப்டி வந்து 16435 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ 16435 இப்போ மார்க்கெட் வந்து 16430 இந்த இடம், அதாவது முன்னாடி உள்ள ஹையெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது 414 தான் ஹை, இப்போ ரீசெண்டாக உள்ள ஹை 414. அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து 16399, இதுதான் ஹை. இப்போ அதையெல்லாம் பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நாளை காலையில் அது மேலே கேப் அப் ஆகி மேலே போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட பிரேக்
பிரேக் அப் அதாவது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னு நம்ம கணிச்சிக்கலாம். அதே நேரத்தில் மறுபடியும் புல் பேக் வந்துட்டு மார்க்கெட் போகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்குது. அப்போது மார்க்கெட் ஒரு 16,550 போனால் கூட இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 16,550 அந்த ரேஞ்சில் கீழே வந்து மறுபடியும் 16,420 வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம். அப்போது அதுக்கப்புறமான இது பண்ணால் 16,934 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 17,000 அதுக்கப்புறமா 17,250 இதெல்லாம் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அதெல்லாம் மீறி மார்க்கெட் போகணும் பார்க்கலாம் வரும் நாட்களில். இதெல்லாம் ரொம்ப குயிக்காக உடைச்சிட்டு போதா இல்லை ரொம்ப மெதுவாக போதாங்கிறத நம்ம வரும் நாட்கள்லாம் தெரியும். அதே நேரத்தில் மார்க்கெட் என்ன தான் இல்லை நாளைக்கே மார்க்கெட் கீழே கீழே தான் மார்க்கெட் போனால் கூட அது மறுபடியும் மேலே தான் போகும். இந்த பழைய வீடியோக்குள்ளே பாருங்கள் அது காரணம் என்னங்கிறது உங்களுக்கு விவரங்களுக்கு அதில் இருக்கும். ஏண்டா எந்த ஒரு மார்க்கெட்டுமே இதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரி பிரகாரம் கீழே போனது கிடையாது. அப்படி தான் கீழே போனால் கூட மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போகும். அதுதான் மார்க்கெட்டுடைய ஒரு குணாதிசயம். நெக்ஸ்ட் வந்து சில நம்மளுடைய ஸ்டாக்ஸில் பார்த்தலாம். இப்போ வந்து டிமார்ட் நம்ம போர்ட்ஃபோலியோவில் உள்ளது. இப்போ டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் ஒரு பை பண்ணியிருக்கேன். அப்போ வந்து கரெக்டாக இந்த இடத்துல ரேஞ்ச் போயிட்டே இருக்குது. அப்போ இங்கக்குள்ளே நம்ம பை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஒரு டிமார்ட் பார்த்தலாம் ஸ்க்ரீனரில். அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டு இது வந்து 2,34,000 மார்க்கெட் கேப் உள்ளது. ஸ்டாக் பி 157, ரோஸ் 15.8%, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 75%, இபிஎஸ் 23, சேல்ஸ் க்ரோத் 28.3%, புக் வேல்யூ 211, எஃப்ஐ வந்து 8.83% ஹோல்ட் பண்ணுறாங்க, டிஐ 6.77% ஹோல்ட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் க்ரோத்து 35.8%, டெப்ட்டு 6.47 இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்காகவும் இருக்குது. ரெண்டாவது நல்ல ஒரு கரெக்ஷன்லேயும் இருக்குது மார்க்கெட்டு. அதனால் இதை நம்ம பை பண்ணி பயனடையலாம். நீங்கள் உங்களுடைய ஃபைனான்ஸ் அட்வைசர்ட்டையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர், டிஸ்க்ளைமர் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ இருக்குது, சிப்லையும் இருக்குது. இது ஆல்ரெடி மேலே போயிடுச்சு. இந்த இடங்களில் வாங்கியிருந்துக்கலாம். நான் இந்த இடத்துலலாம் பர்ச்சேஸ் பண்ணால் நான் உங்களுக்கு அப்டேட்ஸும் போட்டிருந்தேன். அதெல்லாம் போய் இப்போ நல்ல ஒரு மேலே இருக்குது. இதை உடைச்சிட்டு மேலே போனால் இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கும், நான் ஹோல்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிஏஎஸ்எஃப். இதுவும் ஒரு நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்குது பிஏஎஸ்எஃப். அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். இது ஒரு 10,000 மார்க்கெட் கேப் உள்ளது. ப்ரொமோட்டர் வந்து 73.3%, சேல்ஸ் க்ரோத் 37%, ப்ராஃபிட் க்ரோத் 103%. அதே மாதிரி பிஜி பாருங்கள் 0.21 தான் இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து இது வாங்குகிற இதில் இருக்குது, டெப்ட்டு 120% தான். இதோடைய மார்க்கெட் இது பாருங்கள், இது நல்ல ஒரு இந்த இடத்துல ரேஞ்ச் போட்டுகிட்டே இருக்குது. 2,400 இந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபைனான்ஸ் அட்வைசர்ட்டையும் உங்கள்கிட்ட அனலைஸும் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 ஸ்டாக் மட்டும் பார்ப்போம், எல்லா ஸ்டாக் முடியாது. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் மொதல் சொல்லணும். எய்ச்சர் மோட்டார்ஸு இந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கேன். இது பை பண்ணும்போது நான் அப்டேட் பண்ணேன். இது அது இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த இடத்துல கீழே வந்தால் கூட இங்கே வந்து 2,600 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. அது எய்ச்சர் மோட்டார்ஸுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். எய்ச்சர் மோட்டார்ஸ் வந்து 74,977 வந்து மார்க்கெட் கேப்பு, சேல்ஸ் க்ரோத் 18.1%, ப்ராஃபிட் க்ரோத் 24.4%, ப்ரொமோட்டர் வந்து 50% வச்சுருக்காங்க, எஃப்ஐ 30%, பிஐ 10%, ரிசர்வ்ஸு 12,000 crore. இது ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோமோட்டோ கார்பரேஷன். இது இந்த இடத்துலே நம்ம பை பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த கீழே ஏன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டில் சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு இருந்தது. அந்த டைமில் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. இப்போ மார்க்கெட்டு அந்த பிரேக் பண்ணி, அதாவது 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே பிரேக் பண்ணி மேலே நோக்கி போயிட்டே இருக்குது. இப்போ சிப்பில் கூட எனக்கு இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன்னா
இதை இருக்குது பாருங்கள் ஹீரோ மோட்டோ கார்பரேஷன் இது ஹைலைட் கூட பண்ணி வச்சுருக்க பாருங்கள் 8% அப்பில் தான் இருக்குது எனக்கு. இப்போ வந்து அந்த மார்க்கெட் ப்ராப்ளம் இது அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஹிந்துஸ்தான் யூனியன் லிவர் லிமிட்டட், இதுவும் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அதோடைய நிலைமை அப்படி தான், நல்லா பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரால் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது, இதுவும் ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது, பாட்டத்தில் இருக்குது இது ஆஸ்ட்ரால் லிமிட்டட். இதோடய நிலைமை என்னன்னு சொன்னால் சேல்ஸ் க்ரோத் 38%, ப்ராஃபிட் க்ரோத் 20%, 55 ப்ரொமோட்டர் ஹோல்டிங், எஃப்ஐ 17%, டிஐ 12.7%. இதோடைய இது ரீசெண்டாக உள்ள ஹை லோவை பாருங்கள், 2525 வந்து ஹை, லோவுக்கு கிட்ட இருக்குது ஆஸ்ட்ரால். அதனால் இது வந்து நம்ம ஒரு ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இதை பை பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு பாட்டத்தில் இருக்குது, இதோடைய ப்ரைஸு இந்த இடத்துல கரெக்டாக ரேஞ்ச் போட்டுகிட்டே இருக்குது, நல்ல ஒரு மேலே வந்து நமக்கு டபுளாக ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் ஃபைனான்ஸ் அட்வைசர்ட்டையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பை பண்ணலாம். டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க, இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.